ஸோ நம்ம வந்து எல்லா ராசிகளுக்கும் உண்டான ராகுகேது பயிற்சி ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் இந்த ராகுகேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது தான் உண்டான வீடியோ ஸோ இந்த ராகுகேது பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால் தமிழ் தேதி ஐப்பசி மாதம் பதிமூணாம் தேதி ஆங்கில தேதி முப்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அன்றைக்கி மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீன ராசிக்கும் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் கன்னி ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் ஸோ அவங்க வந்து ஆன்டிக்ளாக் வைஸில் தான் ராகு கேது என்றைக்குமே இப்படி பயிற்சி ஆவாங்க அந்த இடத்துல அவர்கள் அடுத்து ஒன்றரை வருஷ காலம் அந்த இடத்துல அவர்கள் இருப்பாங்க ஸோ இந் இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் கோச்சார பலன்கள் அப்படிம்பாங்க அதாவது கோள்களின் சாரம் கோள்களின் நகர்வுகளை வைத்து சொல்லக்கூடியது சந்திரனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் பொருந்தி வரும் இது எப்போ அதிகமாக பொருந்தும் ஐம்பது அறுபது சதவீதம் வரைக்கும் எப்போ அதிகமாக பொருந்தும்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு தசையோ ராகு புத்தியோ நடந்தாலோ இல்லை கேது தசையோ கேது புத்தியோ நடந்தாலோ இது வந்து பெருவாரியான பலன்களை கொடுக்கக்கூடியது ஸோ அப்போ எனக்கு அப்படி ரெண்டுமே நடக்கல இருந்தாலும் எனக்கு வந்து எதுக்காக இதை கேட்டுக்கணும்னா ஒரு சில நேரங்களில் இதில் வரக்கூடிய சுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியான மனோநிலையும் துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணமும் நமக்கு வந்து இருக்கணும் ஸோ அந்த பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது ஸோ இதற்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பலாபலன்களை பார்க்க போகிறோமே தவிர இது அப்படியே முழுசாக நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு பயப்படுறதுக்காகவோ இல்லை மகிழ்ச்சி அடைவதற்காகவோ இல்லை ஸோ இதை வந்து மனசில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பயிற்சி பலன்களுக்குள்ளே போகலாம் ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் நாலாம் இடத்துலையும் கேது பகவான் பத்தாம் இடத்துலையும் போய் அமரப் போகிறார்கள் ஸோ இந்த பயிற்சிக்கு பிறகு ஸோ ஃபஸ்ட்டு ராகு பகவானை பார்த்துருவோம் ஸோ ராகு பகவான் நாலாம் இடத்துல போய் அமர்றார் நாலாம் இடம் அப்படின்னு சொன்னால் என்ன வீடு வண்டி வாகனம் சுகம் மற்றும் தாயார்னு சொல்லக்கூடியது பொதுவாக அதை சொல்லப்போனால் அது வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு பகவானுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு சொன்னால் எதையும் விரிவுபடுத்துவது அப்படி எக்ஸாஜுரேட் பண்ணி காமிக்கிது ஒன்று வந்து பத்தா பதினஞ்சு இருபது அப்படி காமிக்கும் ஸோ அந்த மாதிரி எண்ணங்களும் நமக்கு வந்து அதிகமாகும் இது ராகுனுடைய ஒரு குணாதிசயம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது ஆல்ரெடி அது சுகஸ்தானம் அது குரு பகவானுடைய வீடு குரு பகவானும் இன்னும் அப்படியே பெருசு பண்ணி காமிக்கக்கூடியவர் எதை எந்த ஒரு விஷயத்தையும் அப்போது நான் வந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு நிம்மதி ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் ரொம்பவே அதிகரிக்கும் இது எந்த தவறும் கிடையாது ஆனால் நிம்மதியாக இருக்கிறதுங்கிறதும் நம்ம வந்து சுகமாக இருக்கிறதுங்கிறதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்குது கிடைச்சது வச்சு நம்ம நிம்மதியாக இருப்பாங்க ஆனால் எவ்வளோ கிடைச்சாலும் அவனுக்கு வந்து நிம்மதி அந்த சுகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இருக்காது ஸோ புரிஞ்சுக்கணும் காசு பணத்தை தேவையில்லாமல் இந்த பொருள் பொருள் இந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக காசு பணத்தை எந்த வகையிலையும் செலவு பண்ணி அது மூலமாக தான் எனக்கு சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு போயிடாதீங்க அதனால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது காரணம் ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்லும் பொழுதே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஒன்றரை வருஷ காலம் உங்களுக்கு பொருள் வரவிற்கு உண்டான அனுகூலம் அப்படிங்கிறது நல்லபடியாக உண்டு அப்போது வரக்கூடிய பொருளை எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் அதை வந்து சேமித்து வச்சு சேர்த்து வைங்களே தவிர அனாவசியமாக ஆடம்பரத்திற்காக ஒரு வண்டி வாகனம் வாங்குவது இல்லை வீட்டை ரெனவேட் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லை குழந்தைங்க எது கேட்டானு வாங்கி தராங்கிட்ட தான் காசு பணம் இருக்குல்ல நான் கஷ்டப்பட்ட மாதிரி குழந்தை கஷ்டப்படக்கூடாதுங்க அந்த மாதிரியெல்லாம் வீண் விரயம் பண்ணி பொருள் பொருள் காசு பணத்தை செலவு பண்ணிடாதீங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் கடன் வாங்கி எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு முன்னாடி போகாதீங்க தேவையில்லாத ஒரு மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துடும் இல்லை நான் வந்து புதுசாக ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் இல்லை நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நாலாம் இடம் அந்த நிலம் அப்படிங்கிறதுக்கும் உண்டான இடம் தான் அப்போ அந்த நிலம் வாங்கணும்னு நினைக்கிறேன் எல்லாம் கட்டலாம் ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பண்ணுங்க கையில் காசு இருந்தால் பண்ணுங்க இல்லை நான் வந்து ஒரு லோன் போடலான்ட்டு இருக்கேங்க உங்களுக்குன்னு ஒரு ஒரு எல்லை இருக்கும்ல உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும்ல இதை என்னால் சமாளிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அதுக்கு மீறி வந்து போய் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் நான் எல்லா இதையும் போட்டு நான் வாங்குகிற சம்பளமெல்லாம் லோன் தாங்க கட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல ஏதாவது வழி சொல்லுங்கள் லோன் வேறு என்ன பண்ணுறது தப்பு பண்ணிட்டீங்க என்ன வழி சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு போய் நிற்காதீங்க நம்மளுக்கு காசு பணம் அதிகமாகக்கூடிய காலகட்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சதற்கு பிறகு பரவாயில்ல அகலக்கால் வச்சு தான் பார்த்துட்டு இவங்க சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சிக்கலாம் அது போலியான ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ நமக்கு வரக்கூடிய நிம்மதியும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிம்மதியும் அதை அனுபவிக்காமல் அதை தொலைச்சிடுவோம் ஏன் நம்ம எடுக்கக்கூடிய வீண் தேவையில்லாத முடிவுகள்னால ஒரு ஆடம்பர எண்ணத்தினால ஸோ அந்த விஷயத்தில் என்றைக்குமே கவனமாக இருக்கணும் தாயார் ஸ்தானம் ஸோ நான்கு மனமும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்தானம் ஸோ உடல் உடல்நிலை ஸோ அதில் வந்து கவனமாக பார்த்துக்குங்க இந்த ஒரு சண்டை சட் சர்வெதுவும் வராமல் கொஞ்சம் பார்த்துங்க மனஸ்தாபங்கள் ஆகாமல் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு என்ன தான் வாழ்க்கையில் வந்து அப்படியே ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு வாழ்க்கைய ஒரு நல்ல நிலைமையில் மாறப்போகிறதுக்கு உண்டான இந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நமக்கு நிறைய போட்டி புறாமைகள் எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க காம்படிட்டர்ஸ் ஸோ அவங்கள்லாம் கண்டிப்பாக மேலே வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு ஆனால் பரவாயில்ல ராகு பகவான் அந்த எதிரிகளை கண்ணுக்கு காமிச்சாலும் கூட அவங்க என்னதான் ஆப்போசிட்டை பிளான் பண்ணாலும் அதை டிஃபீட் பண்ணிட்டு மேலே வர்றதுக்குண்டான அந்த ஒரு பலம் அப்படிங்கிறத ராகுபவான் கொடுப்பார் உங்களுக்கு கேத்த மாதிரி வேலை செய்யும் ஸோ அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்ன இப்படி இருக்காங்களே இன்னும் ஏன் இதனை நான் யாருக்கும் இந்த தொந்தரவும் பண்ணுறதில் இப்படி இருந்துகிட்டே இருக்கானேன்னு நினைச்சு மனசஞ்சலமோ கவலையோ தேவையில்லை ஸோ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஒரு போட்டியை சந்தித்து மேலே வரும்பொழுது உங்களுக்கு அதிகமான ரெக்கக்னேஷன் பேர் புகழ் கௌரவம் அதெல்லாமே கிடைக்கும் இல்லைங்களா சும்மா அப்படி மத மதம் வண்டி ஓடிட்டே இருந்ததுன்னா பரவாயில்ல ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு விட்டுருவாங்க அப்போது நம்மளை பற்றி ஒரு நாலு பேர் பேசணும் அப்போ நம்ம அப்படி இல்லை நான் வந்து நல்லா வேலை செய்கிறேன்னு காட்டணும் அப்போ தானே நம்ம இன்னும் ஒரு ஆடம்பரமாக தெரியும் அப்போ தான் நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாமே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தாராளமாக உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறது நடக்கும் ஃபஸ்ட்டு நிம்மதியாக தூங்குங்க ராத்திரி இந்த தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத கற்பனைகள் அதனால் வந்து உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க நம்ம என்னென்னு பார்த்தோம் ராகவான் எதையும் பெருசு பண்ணி காமிக்கக்கூடியவர் ஸோ அந்த மனசில் இருக்கக்கூடிய வருத்தமோ இல்லை அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு எண்ணம் எந்த எண்ணங்களும் தேவையில்லாமல் அதிகமாக தே அவசியம் இல்லை இதனால் உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் கெடுத்துக்காதீங்க தூக்கத்தை கெடுத்துக்கிறதுனால உடல்நிலை சரியில்லாமல் போகும் ஸோ அதில் வந்து ரொம்ப இருங்க அடுத்தது ட்ராவல் பண்ணணும் அதாவது ட்ரிப்பு ஃபேமிலி கூட எங்கேயாவது போய்ட்டு வரலாம் ஒரு சிலவங்க நல்லா வசதி வாய்க்கப்பட்டவர்கள் வெளிநாடு போவதும் கூட அதற்குண்டான உண்டான வாய்ப்புகள் உண்டு வெளியூர் செல்லக்கூடிய பயணங்கள் தாராளமாக போகலாம் முதல் வார்த்தை சொன்ன மாதிரி தான் தயவு செஞ்சு கடன் வாங்கி ஒரு காரியத்தை செய்யாதீங்க கையில் காசு இருந்தால் போயிட்டு வாங்க காசு இல்லைன்னா எவ்வளவு இருக்கோ அது எவ்வளோ தூரம் போய்ட்டு என்னால் வர முடியுமோ அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் போயிட்டு வாங்க ஆசைப்பட்டு கொஞ்சம் தூரம் அதிகமாக போகிறேங்கிறதுக்காக இந்த கை மாற்று வாங்குகிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு இந்த கிரெடிட் கார்டை போட்டு ஒரு தேய் தேய்ச்சிட்டு போகிறது அதெல்லாம் பண்ணிடாதீங்க இந்த இஎம்ஐ அப்படிங்கிறதே பேச்சே மறந்துடுங்க அது உங்களுக்கு இந்த கடனை நீங்கள் ஏற்படுத்திட்டிங்கன்னா அது அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கோம் அவ்வளோ சீக்கிரம் இந்த கடன் முடியாது ஸோ இதில் வந்து கவனம் அப்படிங்கிறது தேவை இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அனுகூலமான ஒரு காலம் ஸோ கிட்டே எந்த ஒரு பொருள் வந்தாலும் இந்த பொருளை ஈஸியாக நீங்கள் வித்தரலாம் ஸோ அந்த வகையில் கவனமாக நீங்கள் வந்து அதற்குண்டான ப்ராப்பராக பிளான் பண்ணி நகர்த்துறீங்க அப்படின்னு சொன்னால் சரியாக போயிடும் ஒரு பொருள் தவறுன்னு தெரிஞ்சுதுன்னா அதை உங்களால் விற்க முடியுங்க அதையும் கூட உங்களால் விற்க முடியும் ஆனால் பண்ணாதீங்க இது வந்து ஹியூமனடேரியன் பேசிஸில் சொல்கிறேன் இதற்குண்டான பலா பலன்கள் எங்காவது நமக்கு இந்த பேர்ச்சி பலன்களில் ஒரு கெடுபலன் அப்படின்னு ஒன்று வரும்ல அங்கே அனுபவிச்சிருவோம் ஸோ செஞ்சதுக்கு உண்டான வினையை நம்ம அனுபவிச்சிருவோம் அதனால் அது சரியில்லை எங்கேயாவது பிரச்சனை இருக்குதுன்னாலுமே அது உங்களால் இப்போ தாட்ட முடியும் ஆனால் அப்படி பண்ணிடாதீங்க அதற்குண்டான பலன்கள் பின்விளைவு அனுபவிக்க வேண்டியிருக்கு ஸோ ரியலிஸ்டிக்காரங்க கொஞ்சம் கூட கவனமாக இருந்துக்குங்க பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பசங்க ஸோ படிப்பில் வந்து கவனம் அப்படிங்கிறது வந்து குறையும் என்ன ஆகுன்னா மந்தத்தன்மையில் விளையாட்டு குணம் அதிகமாயிடும் ஸோ அதனால படிப்பு மேலே அக்கறை அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் அதே விளையாட்டுத்தான் அதிகமாகும் ஸோ அந்த இடத்துல அது ஒரு ஃபேவரபுளான பொசிஷன் பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸில் அதிகமாக இருக்கக்கூடிய பசங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு காலம் நல்ல ஒரு இந்த நிறைய பாராட்டுகள் மெடல்ஸு ஸோ அந்த மாதிரி எல்லாம் காம்படிட்டரை வந்து ஈஸியாக ஜெயிச்சு நம்ம வந்து முன்னேறுவதற்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்குது ஸோ இதெல்லாம் ராகு சார்ந்த நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்போ பத்தாம் இடம் அப்படிங்கிறது என்ன உங்களுடைய தொழில் ஸ்தானம் உங்களுடைய கர்மஸ் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த கர்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது புகழ் எதனால புகழ் நீங்களுடைய தொழில் மூலமாக நீங்கள் ஏற்படுத்திக்கக்கூடிய புகழ் வேலை செய்கிறீங்கன்னா நல்ல ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்லையான் நல்ல முன்னேறி வரான் யார் நல்ல அந்த மாதிரி ஸோ தொழில் எந்த செய்யக்கூடிய என்னுடைய சோத்துக்காக போஜனத்திற்காக செய்யக்கூடிய தொழில் மூலமாக ஈட்டக்கூடிய பேர் புகழ் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது இப்போ வேலை செஞ்சிட்ருக்கவங்களோ இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களோ இக்கரைக்கு அக்கறை பட்ச மாதிரி இதுக்கு நான் பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம் இதுக்கு பேசாமல் நான் அதே பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் ஆனால் அந்த எண்ணங்கள் பின்னாடியே ஓடணும்னு அவசியம் கிடையாது இக்கரைக்கு அக்கறை பட்ச மாதிரி நீங்கள் இங்கே இங்கே விட அதை நல்லதுன்னு போனீங்கன்னா அங்கேயும் அதே எண்ணங்கள் தான் வரும் இந்த எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க ஏன்னால் என்னென்னு பார்த்தோம் ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய வரவு உண்டு ஆனால் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இது பண்ணலாம்னு நிறைய எண்ணங்கள் அதிகமாகும் ஸோ அந்த எண்ணங்களை பூரா சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு பொருள் வரவு அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா எண்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற அளவுக்கு வரவு அப்படிங்கிறது இருக்காது ஆனால் என்னுடைய தேவைக்கு உண்டான அளவுக்கு வரவு இருக்குமான இருக்கும் ஸோ இந்த ஏ ஓவர் எக்ஸாஜுரேஷன்னால் இந்த வேலையினால் எனக்கு போதுமான அளவு கிடைக்கல இந்த தொழிலினால எனக்கு போதுமான அளவு கிடைக்கல அப்படி ஒரு மன இறுக்கமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுக்கு போயிடாதீங்க ஸோ செய்கிற இடத்துலையே நல்லபடியாக வேலை செஞ்சுட்டுருங்க உங்களுக்கு உண்டான ரெக்கக்னேஷன் பேர் புகழ் அப்படிங்கிறது நல்லபடியாக கிடைக்கும் ஸோ அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தேவையில்லை பதவி உயர்வு நம்மளுக்கு ஒரு நன்மதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறது இதில் உண்டு தொடர்ந்து பயணிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வீட்டுக்கு பெரியவங்களாக இருக்கீங்க தலைய தலைய பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் அதில் எல்லாமே சரி வர எந்த விதமான குறையும் இல்லாமல் கரெக்டாக செஞ்சுட்டே வாங்க குடும்ப பொறுப்புகள் ஸோ திருமணம் ஆகிடுச்சு மனைவி உண்டு ம மக்கள் உண்டு அப்பா அம்மா உண்டு ஸோ அப்படின்லாம் இருந்ததுன்னா உங்களுடைய குடும்ப சுமை குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாகும் ஸோ அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம் அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுல ஒரு அது வருத்தப்படலாம் பட முடியாதுங்க அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறது செ செலவு பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சுமை அதிகமாகும் ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து செலவு பண்ணுங்கள் ஆடம்பரம் அப்படிங்கிறது வேண்டாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தான் பேசுவீங்க அவ்வளோ ஒன்றும் படப்படான்னு உள்ள அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்துடாது ஆனால் அந்த டெம்பர் லூஸ் பண்ணும் பொழுது அவர் அப்படியே உள்ளே அமுத்தி வச்சதெல்லாம் படப்பட படப்படான்னு வந்துடும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நியாயமாக தான் இருக்கும் அன்ஃபார்ச்சுனெட்லி ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு அது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் தெரியுங்களா ஸோ எங்கேயாவது போய் நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவனா தான் போய் வத்தி வைக்கிறேன்னா வத்தி வச்சுருவான் இல்லை நம்மளுடைய பாசா இருந்ததுன்னா நம்மளோட போட்டு ஏதாவது தொந்தரவு பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதனால் ஓவராக நான் வந்து அதை பண்ணிக்கிறேன் இதை பண்ணிக்கிறதா என்னென்ன நான் பார்த்துக்கிறேங்க டோன்ட் வரி எல்லாம் என்னால் முடியும் அதை உனால் முடியும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும்ல ஸோ ஓவர் ப்ராமஸ் அப்படிங்கிறத தயவு செஞ்சு பண்ணிட வேண்டாம் ஸோ பேசக்கூடிய வார்த்தைகளும் சொல்லக்கூடிய வாக்குகள்லேயும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் உங்களால் இது முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் இல்லைங்க முடியாது அந்த முடியாதுங்கிறதையும் பார்த்து பக்குவமாக சொல்லுங்கள் சரிங்களா இது மட்டும் கவனமாக நம்ம பார்த்துக்கிட்டால் போதும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பளிக்கும் அதனால் நல்லா வார்த்தைகளாக சொல்கிறதுக்கு உண்டான முயற்சி அப்படிங்கிறது ஈடுபடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வமோ இல்லை தெய்வமோ எந்த சாமி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நல்லபடியாக பண்ணிக்கோங்க உங்களுடைய வாக்கு பளிதம் அப்படிங்கிறது இந்த தடவை கண்டிப்பாக இருப்பேன் அதனால் ஒரு இன்சொல் சொல்லுவதையே வந்து ஒரு இதாக வச்சுங்க உங்களுக்கு ஒருத்தருக்கு பிடிக்கலேனாலும் சரி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எதிரி ஏழு அப்படிங்கிறவங்க இருக்காங்கன்னு பார்த்தோம் எனக்கு தெரியுது இவன் ஏன் தான் இப்படி பண்ணுறானுன்னு போ உங்களுக்கு அவ்வளோதான ஆசை நல்லா இருப்போ அப்படின்னு போயிடுங்க அவன் அவன் திருந்துவான் சரிங்களா நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் சொல்ல போகாத ஏதாவது பழிக்கு போக அவன் அவன் ஏதாவது நாலு வார்த்தை சொல்லுவாது நம்மளுக்கு தேவையில்லாத கர்ம பலன் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வார்த்தைகளாகவே பயன்படுத்துறதுக்கு உண்டான முயற்சி அப்படிங்கிறதுல ஈடுபடுங்க கொஞ்சம் கால்வழி நரம்பு சார்ந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் இந்த எண்ணெய் பண்டம் சாப்பிட்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க போதுங்க இதுதான் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டான ராகு கேது பயிற்சிக்கு உண்டான பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ நல்ல பலன்கள் தான் இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது கடன் வாங்காதீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த ஓவர் ப்ராமிஸ் பண்ணாதீங்க இது ரெண்டே ரெண்டு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களாகவே கொடுக்கக்கூடியது ஸோ மன வருத்தமோ சங்கடமோ ஐயோ என்ன பண்ணுமோ அது பண்ணுமோன்னு பயமெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை நல்ல பலன்களாகவே இருக்குது அந்த சொன்ன ரெண்டே ரெண்டு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் ரைட் ஸோ இதுதான் வந்து தனுசு உண்டான ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குண்டான பலன்கள் பிடிச்சிருந்த ஃபிலிமேட்டு வர ஒரு லைக்கை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டான பலா பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அதுவரையும் தொடர்ந்து நிறுத்தங்கள் நான் அவங்க திருந்து நன்றி